வேதாரண்ய பகுதியில் மழையினால் பாதிக்கப்பட்ட உப்பளங்கள் தரிசு பணி செய்ய புழுதி மணல் கிடைக்காமல் உப்பு உற்பத்தியாளர்கள் தவிப்பு காவிரியில் நீர்வரத்து குறைந்ததால் தலை காட்டும் பாறைகள் கோடைக்கு முன்னரே களையிழக்கும் ஒகேனக்கள் அருவி சாலையில் ஜல்லிக்கற்களை கொட்டிவிட்டு காணாமல் போன ஒப்பந்ததாரர் அதிகாரிகளுடன் சேர்ந்து தேடும் கிராம மக்கள் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கே தெரியாமல் திறக்கப்பட்ட அணை பயிர்கள் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டதால் விவசாயிகள் கொந்தளிப்பு புத்துணர்வு முகாமில் குதூகல குழிகளுடன் உற்சாக நடைப்பயிற்சி பிடித்த உணவுகளை உண்டு சுகமாக ஓய்வெடுக்கும் யானைகள் வேதாரண்யம் பகுதியில் மழையினால் பாதிக்கப்பட்ட உப்பளங்களில் தரிசு பணி மேற்கொள்ள புழுதி மணல் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் உப்பு உற்பத்தியாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் வடகிழக்கு பருவமழையினால் பாதிக்கப்பட்ட 3000 ஏக்கர் உப்பளங்களில் உப்பு உற்பத்திக்கான தரிசு பணி 4 மாதங்களுக்கு பின் தொடங்கியுள்ளது தமிழகத்தில் உப்பு உற்பத்தியில் 2வது இடத்தில் வேதாரண்யம் உள்ளது அகஸ்தியன் பள்ளி கோடியக்காடு கோடியக்கரை உள்ளிட்ட கிராமங்களில் சாப்பாட்டு உப்பு உற்பத்தி சுமார் 3000 ஏக்கரில் செய்யப்பட்டு வருகிறது இந்த ஆண்டு பருவமழையால் பாதிக்கப்பட்ட உப்பளங்களில் ஜனவரியில் பெய்த தொடர் மழை காரணமாக தரிசு பணிகள் மேற்கொள்ள மேலும் 1 மாதம் தாமதமானது இந்த நிலையில் வேதாரண்யம் பகுதியில் உள்ள உப்பளங்களில் உப்பு உற்பத்திக்கான தரிசு பணிகள் ஒரு சில இடங்களில் மட்டும் நடைபெற்று வருகின்றன உப்பள பாத்திகளை களிமண் புழுதி மணல் கொண்டு சீரமைக்க வேண்டிய நிலையில் பாத்திகளில் பயன்படுத்தப்படும் புழுதி மணலுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது உப்பு பாத்திகளை சீரமைக்க ஏக்கருக்கு 20,000 ரூபாய் வரை செலவாவதாக உப்பள உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர் புழுதி மணல் இல்லாமல் உற்பத்தி செய்யப்படும் உப்பை உணவுப் பொருளுக்காக பயன்படுத்த முடியாது எனவும் மீன்கள் பதப்படுத்தவும் ரசாயன தொழிலுக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும் என்பதால் புழுதி மணலை கொண்டு வருவதற்கு மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளிக்க வேண்டும் என உப்பு உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் வேதாரண்ய உப்பளத்தில் வந்து ஜனவரி மாதம் நாங்கள் உப்பு உற்பத்தி பண்ணுறதுக்கு தரிசு வேலை செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க இந்த தொடர்ந்து மழையினால் எங்களுக்கு வந்து இன்னும் 1வது மாதம் 2வது மாதம் 3வது மாதம் முடிஞ்சிரும் போயிருக்கு உப்பு உற்பத்தி பண்ண முடியாமல் உப்பள தொழிலாளிகள் ரொம்ப சிரமத்துக்கு ஆளாயிட்டாங்க உப்பளத்தில் வந்து இந்த ஊர்மனையில் உள்ள தண்ணி எல்லாம் அதிகமாக வந்து இங்கே உப்பளத்தாக்க வந்து தண்ணி வந்து கடுமையாக இருந்துகிட்ருக்கு எங்கள் உப்பு உற்பத்தி பண்ணுறதுக்கு தடையாகவே இருந்துகிட்ருக்கு மழையின் தான் காரணம் இப்போ வந்து எங்கள்கிட்ட வந்து உப்பு வந்து இன்னும் 15 நாள் 20 நாளைக்கு தான் உப்பு இருக்கும் உப்பு முடிய போகுது வேதாரண்யத்து உப்பு முடிய போகுது நாங்கள் புதுசாக உப்பு எடுத்தால் தான் இருமே நாங்கள் உப்பு உற்பத்தி பண்ணோம் கிட்டத்தட்ட 3-4 மாதமாக உப்பு உள்ள தொழிலாளி யாருக்கும் எந்த விதமான வேலையும் இல்லாமல் வீட்டிலே இருக்காங்க உப்பளை தள்ளி ரொம்ப சிரமத்துக்கு ஆளாகி இருக்காங்க உப்பு எடுத்து உப்பு வியாபாரம் பண்ண வேண்டிய டைமு இந்த டைமில் இங்கே எந்த வேலையுமே இல்லை நாங்கள் ரொம்ப சிரமத்துக்குள்ளாகி இருக்கிறோம் இயற்கை ரொம்ப எங்களையெல்லாம் ரொம்ப பாதிச்சிருக்கு காவிரி ஆற்றில் நீர்வரத்து தொடர்ந்து குறைந்து வருவதால் கோடைக்கு முன்பே ஒகேனக்கல் அருவி வறண்டு பாறைகளாக காட்சி தருகிறது தமிழகத்தில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாக தருமபுரி மாவட்டத்தில் உள்ள ஒகேனக்கல் உள்ளது இங்கு தினமும் தமிழகம் மற்றும் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர் ஒகேனக்கலுக்கு விடுமுறை நாட்களில் அதிக அளவு சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம் குறிப்பாக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 10,000-க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம் தொடர்ந்து கர்நாடக அணைகளில் இருந்து காவிரி ஆற்றில் திறக்கப்படும் தண்ணீர் அளவு முற்றிலும் குறைக்கப்பட்டது இதனால் தற்போது காவிரி ஆற்றில் நீர்வரத்து கடுமையாக சரிந்து தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு வினாடிக்கு 600 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது நீர்வரத்து தொடர்ந்து குறைந்துள்ளதால் காவிரி ஆற்றில் ஒகேனக்கல் பகுதி பாறைகளாகவே காட்சியளிக்கிறது மேலும் கோடை விடுமுறை காலத்தில் ஒகேனக்கலுக்கு அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம் ஆனால் இந்த ஆண்டு காவிரியில் தண்ணீர் வருவது கோடைக்கு முன்பே காவிரி ஆற்றில் தண்ணீர் குறைந்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் வருகையும் குறைந்துள்ளது இந்த சுற்றுலா தலத்தை நம்பி 1000-க்கும் மேற்பட்ட பரிசல் ஓட்டிகள் மசாஜ் தொழிலாளர்கள் மற்றும் சமையல் செய்யும் தொழிலாளர்கள் உட்பட பல்வேறு தரப்பினரும் பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது
போடி அருகே ராசிங்காபுரத்தில் சாலை அமைக்க ஜல்லிக்கற்கள் கொட்டப்பட்டு 2 மாதங்களுக்கு மேலாகியும் சாலை அமைக்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தேனி மாவட்டம் போடி அருகே ராசிங்கபுரம் கிராமத்திலிருந்து மல்லிங்காபுரம் செல்லும் நெடுஞ்சாலை பல ஆண்டுகளாக சேதமடைந்து காணப்பட்டது. இதையடுத்து தமிழக நெடுஞ்சாலைத்துறை மூலம் 2.8 கிலோமீட்டர் தூரத்திற்கு சுமார் 60 லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் புதிதாக சாலை அமைக்கும் பணிகள் தொடங்கின. சாலையில் இருந்து வரும் தூசியினால் கண் எரிச்சல் ஏற்படுவதாகவும் வாகனங்களில் செல்வோர் தடுமாறி கீழே விழும் நிலை ஏற்படுவதாகவும் புகார் தெரிவிக்கின்றனர். இதுபற்றி சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய பதில் அளிக்கவில்லை என கூறும் மக்கள் உடனடியாக சாலை அமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். பெரம்பலூர் அருகே பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கே தெரியாமல் விஸ்வகுடி அணை திறக்கப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி மாவட்டம் பெரம்பலூர் அருகே உள்ள விஸ்வகுடி அணை 33 அடி கொள்ளளவு கொண்டது. டிசம்பர் ஜனவரி மாதங்களில் பெய்த தொடர் மழையின் காரணமாக 5 ஆண்டுகளுக்கு பின் அணை நிரம்பியிருந்தது. 30 அடிக்கு தண்ணீர் நிரம்பியதும் பாசனத்திற்காக டிசம்பர் 19ஆம் தேதி 100 கன அடி நீர் திறக்கப்பட்டது. பாசன ஏரிகள் நிரம்பியதால் நீர்த்திறப்பு நிறுத்தப்பட்டது. அணை நிரம்பியிருப்பதால் அன்னமங்கலம் தொண்டமாந்துறை உள்ளிட்ட பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். இந்நிலையில் விசுவக்குடி அணை நள்ளிரவில் திடீரென திறக்கப்பட்டது. அணையிலிருந்து வெளியேறிய நீர் அன்னமங்கலம் பகுதியில் உள்ள விவசாய பயிர்களை அடித்துச் சென்றது. காலையில் எழுந்து பார்த்த விவசாயிகளுக்கு இது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. விவசாயிகள் கோரிக்கை வைக்காத நிலையில் காரணமே இல்லாமல் அணை ஏன் திறக்கப்பட்டது என கேள்வி எழுப்பிய விவசாயிகள் அன்னமங்கலத்தில் சாலை மறியல் செய்துள்ளனர். ஏரிகளில் பாசனத்திற்கு போதுமான நீர் இருக்கும் நிலையில் விசுவக்குடி அணை திறக்கப்பட்டதற்கு விவசாயிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து பொதுப்பணித்துறை அதிகாரி பிரபாகரனிடம் கேட்டபோது விசுவக்குடி அணை திறக்கப்பட்டது தனக்கு தெரியாது எனவும் அணையின் காவலர் மற்றும் சிலர் இரவு நேரத்தில் நீரை திறந்து விட்டுள்ளனர் என்றும் தெரிவித்தார். இந்த சம்பவம் அன்னமங்கலம் பகுதி விவசாயிகளிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவில் யானைகளுக்கான நலவாழ்வு முகாமில் யானைகள் குதூகலமாக குளித்து உற்சாகத்துடன் நடைப்பயிற்சியும் மேற்கொண்டு வருகின்றன. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் உள்ள பவானி கரையோர பகுதியான தேக்கம்பட்டியில் தமிழக அரசு சார்பில் நடத்தப்பட்டு வரும் யானைகள் நலவாழ்வு முகாம் கடந்த 8ஆம் தேதி தொடங்கியது. வரும் மார்ச் 23ஆம் தேதி வரை 48 நாட்கள் நடைபெறும் இம்முகாமில் இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோவில்கள் மற்றும் மடங்களுக்கு சொந்தமான 26 யானைகள் பங்கேற்றுள்ளன. முகாம் நடைபெறும் நாட்களில் இங்குள்ள யானைகளுக்கு சத்தான சரிவிகித உணவுகள், அவற்றுக்கு பிடித்தமான கரும்பு உள்ளிட்ட பசுந்தீவனங்கள் மற்றும் பழ வகைகள், மருத்துவ சிகிச்சை, பூரண ஓய்வு என நாள்தோறும் வழங்கப்பட்டாலும் முகாமின் சிறப்பம்சமே யானைகளுக்கான ஆற்று நீர் ஷவர் பாத் குளியலும் நடைப்பயிற்சியும் தான் என்கின்றனர் யானை பாகன்கள். 1 வருஷத்துக்கு கழிச்சு இந்த யானையெல்லாம் ஒன்று சந்திக்கிறப்ப மகிழ்ச்சியை மண்ணல்லி மேலே போட்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கு, சந்தோஷமா இருக்கு. இந்த யானைகளுக்கு புத்துணர்வு முகாமில் தினசரி காலையில் கேரட்டு நடைப்பயிற்சி, உணவு சத்தான உணவு, பசும்புல் தீவனங்கள், சவர்பாத் குளியல், இப்படி பல வகையான சௌகரியங்களை அந்த அரசு செஞ்சிருக்கு. முகாமில் உள்ள யானைகள் தினசரி காலை மற்றும் மாலை என 2 முறை முகாமையொட்டி ஓடும் பவானி கரையோர பகுதிக்கு அழைத்து செல்லப்படுகின்றன. பின்னர் யானைகள் மீது தண்ணீர் பீச்சி அடிக்கப்பட்டு நன்கு தேய்த்து குளிப்பாட்டப்படுகின்றன. இதன் பின்னர் அங்கேயே அமைக்கப்பட்டுள்ள ஷவர் பாத்தில் நிற்க வைக்கப்படுகின்றன. சில அடி தூரத்தில் ஓடும் ஆற்றில் இருந்து எடுக்கப்படும் தூய்மையான தண்ணீரில் யானைகள் மணிக்கணக்கில் குளித்து மகிழ்கின்றன. வனம் சார்ந்த இயற்கையான இடத்தில் அமைந்துள்ள முகாமில் யானைகளுக்கு அதன் இயல்பான குளியலும் நடையும் 48 நாட்கள் தொடர்ச்சியாக வழங்கப்படுவதால் ஓராண்டுக்கு தேவையான புத்துணர்வை அவை பெறுவதாக அவற்றை பராமரிக்கும் பாகன்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கின்றனர். பொள்ளாச்சி காந்தி மார்க்கெட் பகுதியில் குவித்து வைக்கப்பட்டிருக்கும் வாகன கழிவுகளில் தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீ விபத்தில் லாரி, பழைய பேருந்துகள் உள்ளிட்டவை எரிந்து சேதமடைந்தன. பொள்ளாச்சியில் மிகப்பெரிய சந்தையாக கருதப்படும் காந்தி மார்க்கெட்டில் காய்கறி கடைகள், மீன் விற்பனை அங்காடிகள், பழைய இரும்பு கடைகள், வாகனங்களின் உதிரி பாகங்கள் விற்பனை உள்ளிட்ட பல்வேறு கடைகள் இயங்கி வருகின்றன. இதில் பழைய வாகனங்களை உடைத்து விற்கும் மார்க்கெட் பகுதியில் வாகனங்களில் இருக்கைக்காக பயன்படுத்தப்படும் ரெக்ஸின் சீட்டுகள், பிளைவுட் துண்டுகள், கண்ணாடிகள் ஆகிய பொருட்கள் மலை போல் குவித்து வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் இன்று அதிகாலையில் திடீரென வாகன கழிவு குவியலில் தீ விபத்து ஏற்பட்டது. அப்பகுதி மக்கள் உடனடியாக தீயணைப்புத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். அங்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர்.
மளமளவென பற்றி எரிந்த தீயினால் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பழைய லாரி பேருந்து ஆகியவை எரிந்து நாசமாயின. அருகில் வைக்கப்பட்டிருந்த வாகனங்கள் அனைத்தையும் அப்பகுதி மக்கள் போலீசார் உதவியுடன் வேறு இடத்திற்கு மாற்றினர். தீ விபத்து குறித்து பொள்ளாச்சி மேற்கு காவல் நிலைய போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். வேதாரண்யம் பகுதியில் கடல் சீற்றத்துடன் பலத்த காற்று வீசுவதால் 4000 மீனவர்கள் இரண்டாவது நாளாக கடலுக்கு செல்லவில்லை. நாகை மாவட்டம் வேதாரண்யம் கடற்பகுதியில் 600க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகளை மீனவர்கள் கரையில் நிறுத்தி வைத்துள்ளனர். கடற்கரை பகுதியில் கடல் அமைதியாக காணப்பட்டாலும் மீன்பிடிக்கும் பகுதியில் கடல் சீற்றத்துடன் பலத்த சூறைக்காற்று வீசி வருவதால் மீன்பிடிக்க செல்ல முடியவில்லை என மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். போடி அருகே நாகலாபுரம் கிராமத்தில் செயல்பட்டு வந்த அரசு உதவி பெறும் நடுநிலைப் பள்ளியின் கட்டடம் சேதமடைந்த நிலையில் 3 வருடங்களாகியும் சீரமைக்கப்படாததால் செயல்படாமல் உள்ளது. தேனி மாவட்டம் போடி அருகே உள்ள நாகலாபுரம் கிராமத்தில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த கிராமத்தில் சுமார் 30 வருடங்களுக்கு மேலாக அரசு உதவி பெறும் நாகம்மாள் நடுநிலைப் பள்ளி செயல்பட்டு வந்தது. இந்த பள்ளி கடந்த 3 வருடங்களுக்கு முன்பு முற்றிலும் சேதமடைந்ததால் மூடப்பட்டது. இதனால் அந்த கிராமத்தில் உள்ள மாணவ மாணவியர்கள் அருகில் உள்ள ஊர்களுக்கு சென்று பயின்று வருகின்றனர். சேதமடைந்த நடுநிலைப் பள்ளியின் கட்டடத்தை புனரமைத்தோ அல்லது புது கட்டடத்தை உருவாக்கியோ மாணவ மாணவிகளின் கல்வியை காத்திட வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கும் பள்ளிக் கல்வித்துறை அதிகாரிகளுக்கும் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே ஈ குமாரலிங்காபுரத்தில் தனியார் பட்டாசு ஆலையில் புற்கள் அகற்றும் பணியில் ஈடுபட்ட போது எதிர்பாராத விதமாக புற்கள் அகற்றும் இயந்திரத்தில் சிக்கி ஒருவர் உயிரிழந்தார். சாத்தூர் அருகே குமாரலிங்காபுரம் சிவகாசியைச் சேர்ந்த சுப்புராஜ் என்பவரது பட்டாசு ஆலை இயங்கி வருகிறது. இந்த பட்டாசு ஆலை தீபாவளி பண்டிகை முடிந்து கடந்த 4 மாதங்களாக இயங்காமல் இருந்து வந்தது. இதையடுத்து பட்டாசு ஆலை முழுவதும் புற்கள் முளைத்து புதர்களாக இருந்ததால் அதை சுத்தப்படுத்தும் பணி நடைபெற்று வந்தது. அப்போது பெத்தலுப்பட்டியைச் சேர்ந்த முருகையா என்பவர் எதிர்பாராத விதமாக புற்கள் அகற்றும் இயந்திரத்தில் சிக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதனை அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வச்சுக்காரப்பட்டி காவல்துறையினர் உடலை மீட்டு விருதுநகர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. டைம் நான் ஓட்டு போட போறேன். யார் நல்லது செய்வாங்கன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அனலைஸ் பண்ணிட்டு தான் அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஓட்டு போடலாம்னு நினைக்கிறேன். இந்தியன் அப்படின்னு சொல்றதுக்கு அது ஒரு முக்கியமான ஒரு அடையாளம், ஓட்டு போற உரிமை. ஸோ அது எல்லாரும் போட்டு தான் ஆகணும். மனிதனுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கிற ஆட்சியாளருக்கு நம்ம வந்து ஓட்டு போடுவோம். நாட்டுக்கு நல்லதே போன யார் பண்ணாலும் அவங்களுக்கு ஒரு நம்ம ஓட்டு. வாக்குறுதி அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து தான் போட முடியும். இது வரையும் யாரும் நல்லது செஞ்சதில்லை. நல்லது அடிப்படை ஆண்டவன் செயல் தான். இவங்க நல்லது நல்லது செய்கிறாங்க, அப்போ தான் போட முடியும். எல்லா கவர்மெண்ட்டும் அப்படி தான் சொல்கிறாங்க, நாங்கள் இது பண்ணுறோம் அது பண்ணுறோன்ட்டு. பட் கடைசியில் வந்து எதுவுமே பண்ணுறதில்லை. எலெக்ஷன் டைம் மட்டும் நல்லா வந்து கேட்குறாங்க, நீங்கள் இந்த ஓட்டு போட்டிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு இது பண்ணுறோம் அது பண்ணுறோன்ட்டு. பட் எலெக்ஷன் முடிஞ்ச பிறக்கும் யாருமே எதுவுமே கவனிங் கூட இல்லை. அதாவது நல்லது செய்வாங்கன்னு சொல்லிட்டு தான் நம்ம மக்கள் வந்து நம்பி தான் ஒவ்வொரு டைமும் நம்ம போடுறோம். அதுமாரி நல்லது செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மக்கள் அதை தான் எதிர்பார்க்குறாங்களே எல்லாருமே. இப்போ ஓட்டு நான் கட்சி பேஸ்லாம் பண்ணுவேன். இப்போ யார் புதுசாக ரெண்டு பேரும் ரெண்டு கட்சி புதுசாக இருக்காங்க. புதுசாக அவங்க என்ன ட்ரை பண்ண பொறுத்து பார்க்குறாங்க. 180 பேர் பணத்தை பார்க்குறாங்க. அதில் ஒரு 10 பேர் வந்து வாக்குறுதியை பார்க்குறாங்க. சில பேர் வந்து என்ன கொடுக்குறாங்கன்னு தான் பார்க்குறாங்க. ஆக உரிமைங்கிறத நம்ம விட்டு கொடுத்துட்டோம். யாரும் ஒழுங்காக நமக்கு நேர்மையாக ஓட்டு போடுறதுக்கு ஆகலை. ஓமலூர் நகரில் கடந்த 5 மாதங்களுக்கு முன்பு பெயர்க்கப்பட்ட சாலைகளை சீரமைக்கும் பணி துரிதமாக நடைபெறுகிறது. சேலம் மாவட்டம் ஓமலூர் பேரூராட்சி 8வது வார்டு பகுதியில் 1000 குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த வார்டில் மேட்டூர் பிரதான சாலையில் இருந்து அரசு மருத்துவமனை, சார்பதிவாளர் அலுவலகம், கிராம நிர்வாக அலுவலகம், வாரச்சந்தை, கடைவீதி உள்ளிட்ட நகரின் முக்கிய பகுதிகளுக்கு செல்லும் பிரதான சாலை உள்ளது. இந்த கான்கிரீட் சாலை சேதமடைந்து போக்குவரத்திற்கு பயன்படுத்த முடியாத நிலையில் இருந்தது. இந்த சாலைகளை சீரமைக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர். இதையடுத்து 52 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து கான்கிரீட் சாலையான இந்த சாலையை ஃபேவர் பிளாக் சாலையாக அமைக்க அதிகாரிகள் உத்தரவிட்டனர்.
இதற்கான பணிகளை ஓமலூர் சட்டமன்ற உறுப்பினர் வெற்றிவேல் கடந்த 8 மாதங்களுக்கு முன்பு பூஜைகள் செய்து தொடக்கி வைத்தார். இதையடுத்து சாலைகளில் இருந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு நன்றாக இருந்த சாலையும் சாக்கடையும் உடைக்கப்பட்டன. ஆனால் சாலை அமைக்கும் பணி அத்துடன் கிடப்பில் போடப்பட்டது. சுமார் 8 மாதமாக சாலை பணியை துவங்காததால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு வந்தனர். இதுகுறித்து செய்திகள் வெளியான நிலையில் பேரூராட்சி அதிகாரிகள் சாலை அமைக்கும் பணியை துரிதமாக செய்து வருகின்றனர். சாலையின் இரு பக்கமும் சாக்கடை அமைத்துள்ளனர். மேலும் குடிநீர் குழாய் அமைக்கும் பணிகளையும் செய்து வருகின்றனர். இதுகுறித்து அதிகாரிகள் கூறும்போது இந்த மாத இறுதிக்குள் பணிகள் முடிந்து சாலை மக்கள் பயன்பாட்டிற்கு விடப்படும் என்றனர். தேனியில் சிதிலமடைந்த சிறுவர் பூங்காவை சீரமைத்து பயன்பாட்டிற்கு கொண்டுவர பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் குள்ளப்புறம் கிராமத்தில் சுமார் 30 லட்சம் மதிப்பில் அம்மா பூங்கா மற்றும் உடற்பயிற்சி கூடம் அமைக்கப்பட்டது. பூங்கா அமைத்து ஓராண்டு நிறைவடைந்துள்ள நிலையில் இதுவரை மக்கள் பயன்பாட்டிற்காக திறக்கப்படவில்லை. சமூக விரோதிகளால் பூங்கா கதவுகள், விளக்குகள், கம்பங்கள் அனைத்தும் உடைக்கப்பட்டுள்ளது. மது பிரியர்கள் இரவு நேரங்களில் மது அருந்துவிட்டு பாட்டில்களை அங்கேயே போட்டு செல்வதால் சிறுவர்கள் மற்றும் பொதுமக்கள் பூங்காவை பயன்படுத்த முடியாத நிலை உள்ளது. எனவே இந்த விஷயத்தில் ஊராட்சி நிர்வாகம் நிரந்தரமாக ஒரு பாதுகாவலரை நியமித்து சிதிலமடைந்த பூங்காவை சீரமைத்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழக மக்களின் குறைகளை தீர்க்கும் விதமாக 1100 என்ற இலவச தொலைபேசி எண் திட்டம் இன்னும் 10 நாட்களில் அறிமுகப்படுத்தப்படும் என தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் தேர்தல் பிரச்சாரம் துடுபிடித்துள்ள நிலையில் 5வது கட்ட தேர்தல் பிரச்சார பணியாக தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ராணிப்பேட்டை, வேலூர் மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் வாகனத்தின் மூலம் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது சோளிங்கரை அடுத்துள்ள பாண்டியநல்லூரில் இளம் பெண்களிடம் பாசறை கூட்டத்தின் மூலமாக பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், தமிழக மக்களின் குறைகளை தீர்க்கும் விதமாக 1100 என்கின்ற இலவச தொலைபேசி எண்ணை இன்னும் 10 நாட்களில் அறிமுகப்படுத்த உள்ளதாகவும், அதன் மூலம் பொதுமக்கள் மிக எளிதாக தங்கள் குறைகளை தெரிவிக்க இயலும் என்றார். சோளிங்கர் தொகுதி நெசவாளர்கள் நிறைந்த தொகுதி என்பதால் நெசவாளர்களுக்கு என 10,000 வீடுகளை அரசு சார்பில் கட்டித்தரப்படும் என்று கூறிய முதல்வர், கடந்த 10 தினங்களுக்கு முன்பு பிரதமரை சந்தித்த தான் தமிழகத்தில் மிகப்பெரிய 2 ஜவுளி பூங்காவை உருவாக்க வேண்டும் என பிரதமரிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் கூறினார். இதைத் தொடர்ந்து ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே கைனூர் பகுதியில் அதிமுக சார்பில் நடைபெற்ற மகளிர் அணி ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, தமிழகத்தில் விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்பட்டதற்கான சான்றுகள் இன்னும் 15 நாட்களில் வழங்கப்படும் என்றார். இதனைத் தொடர்ந்து வேலூர் மாவட்டம் சென்ற முதல்வர் பள்ளிகொண்டா அடுத்த கந்தநேரியில் மகளிருடன் நடத்திய கலந்துரையாடல் பிரச்சார நிகழ்ச்சியில் பேசினார். வரும் சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வீழ்ச்சியை ஸ்டாலின் சந்திப்பார். திமுக தோல்வியை தழுவும். நல்லது நினைப்பவர்களுக்கு நல்லதே நடக்கும், கெட்டது நினைப்பவர்களுக்கு கெட்டதுதான் நடக்கும். நான் நல்லதே நினைப்பவன், நல்லவன், எனக்கு நல்லதே நடக்கும் என்றும் முதல்வர் கூறினார். தமிழக அரசு டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்து 1 ஆண்டு ஆன நிலையில் இதுவரை விவசாயிகளுடனான கூட்டம் நடத்தப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் கடந்த 2012 கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷன் நிறுவனம் மீத்தேன் கேஸ் எடுப்பதற்கு முயற்சிகளை மேற்கொண்ட நிலையில் டெல்டா மாவட்ட விவசாயிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். டெல்டா மாவட்டத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தி வந்தனர். கோரிக்கையை ஏற்ற தமிழக அரசு சென்ற ஆண்டு பிப்ரவரி 9 தேதி காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தது. இது தொடர்பாக முதலமைச்சர் தலைமையில் அமைக்கப்பட்ட குழு 1 ஆண்டாகியும் இதுவரை கூட்டப்படாமல் உள்ளது என விவசாயிகள் புகார் தெரிவிக்கின்றனர். காவிரி டெல்டா பகுதியை பொறுத்தவரைக்கும் பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மண்டலங்கிறது ஒரு வரப்பிரசாதமான அறிவிப்பு. எங்களுக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. ஏன்னா வயலும் வயல் சார்ந்த இடமும் மருத நிலம் வாங்க, அது மாதிரி இங்கே காப்பாற்றப்படும் நினச்சோம். ஆனால் என்ன ஆகிடுச்சுன்னு சொன்னால், பல இடங்களில் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த அக்ரோ சார்ந்த தொழிற்சாலைகள், விவசாயம் சார்ந்த தொழிற்சாலையோட வளர்ச்சி மிக குறைவாக இருக்குது. குறிப்பாக பாபநாசம் தாலுக்கா அம்மாப்பேட்டை பகுதியிலலாம் பார்த்தா பெட்ரோலிய எரிபொருள், திரவ எரிபொருளுக்கான தொழிற்சாலைகள் நிறைய வந்திருக்கு. 10 தொழிற்சாலை வரைக்கும் வந்திருக்கு. இது வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மண்டலங்கிறது பாதுகாக்கப்பட்ட பெட்ரோலிய மண்டலமா மாறிடுமோங்கிற அச்சத்தை கூட எங்களுக்கு கொடுக்குது. பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் மேற்கொள்ள வேண்டிய விவசாய மேம்பாட்டு பணிகள், நீர்நிலைகள் பாதுகாப்பு, விவசாயம் சார்ந்த தொழிற்சாலைகள் உருவாக்குதல் போன்ற திட்டங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட வேண்டும் என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். பாதுகாக்கப்பட்ட மண்டலம் அறிவிச்சாவே இவையெல்லாம் பாதுகாப்பதற்கான
ஒரு குறைந்தபட்சம் ஒரு 10,000 கோடி ரூபாய் நிதி என்பது ஒதுக்கப்பட வேண்டும். அதற்கான எந்த ஏற்பாடும் தமிழக அரசிடம் இல்லை. விவசாயிகளை பாதுகாப்பதற்கு உள்கட்டமைப்பு வேலைகள் எதையுமே துவங்கலை. அறிவிப்பு வெறும் பேப்பரில் மட்டும் இருக்குது. இது வந்து சரியானதில்லை, போதுமானதில்லை. உடனடியாக உள்கட்டமைப்பு, விவசாயிகளுக்கு ஏற்படக்கூடிய அந்த உள்கட்டமைப்பையே வந்து உயர்ந்த இதில் ஏற்பாடு பண்ண வேண்டிய அவசியம் உடனடியாக இருக்குது என்பதுதான் உண்மை. நீர்நிலைகளை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. தொடர்ந்து நீர்நிலையில் உள்ள கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு வருவதாகவும் புகார் தெரிவிக்கின்றனர். இந்த காவிரி சமவெளி மாவட்டங்களில் இருக்கின்ற ஏராளமான நீர்நிலைகள், குளம், குட்டைகள், ஏரிகள் எல்லாம் இன்றைக்கு தனியாரால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றன. அனைத்து ஆக்கிரமிப்புகளும் அகற்றப்பட வேண்டும். வேளாண் மண்டல அந்த சிறப்பு கூட்டங்களை மாதம் ஒரு முறை கூட்ட வேண்டும். ஏற்கனவே புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்ட ONGC, இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் உள்ளிட்ட எரிவாயு நிறுவனங்கள் தங்கள் பணிகளை இதுவரை இந்த பகுதியில் நிறுத்தவில்லை எனவும் விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். பல இடங்களில் பழைய ஒப்பந்தத்தை மேற்கோள் காட்டி புதிதாக கிணறுகள் அமைக்கும் பணியை அவர்கள் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கின்றனர். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா மத்திய அரசு அவங்க பாட்டுல அவங்க போக்குக்கு வந்து எல்லாத்தையும் வந்து நான் கடலுக்கு இடையில வந்து நான் வந்து மீத்தேன் எடுக்கிறேன், செயல் கேஸ் எடுக்கிறேன், எரிவாயு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்திக்கிட்டு தானே இருக்கிறவங்க. ஆனா இந்த திட்டம் அமைச்சதுலேருந்து எந்த விதமான நன்மையும் நடைபெறவில்லை. அரசு மாநில அரசு அமைச்சதோடு அத்தோடு போட்டு பொத்துன்னு போட்டுட்டு அவங்க வேலையை பாக்குறாங்க. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அது டெல்டா பகுதியை வேளாண் மண்டலமாக தமிழக அரசு அறிவித்தது விவசாயிகளுக்கு பாதுகாப்பு அரணாக இருந்தாலும் அதனை செயல்படுத்த எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காதது ஏமாற்றம் அளிப்பதாக உள்ளது என்கின்றனர் டெல்டா மாவட்ட விவசாயிகள். தஞ்சை டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக முதலமைச்சர் அறிவித்து இன்றோடு ஓராண்டு நிறைவடைகிறது. இந்த நிலையில் அவர்கள் இந்த ஆள் குழாய் கிணறு அமைத்து இதை எடுக்கிற பணியை எங்கேயுமே நிறுத்தலை. காவிரி டெல்டாவை பாதுகாக்க மண்டலமாக அறிவித்தது காவிரி காப்பா என்ற பட்டத்தை முதலமைச்சருக்கு வழங்கி இருக்கிறார்கள். ஆனால் அதை சரிவர செய்யவில்லை என்பது தஞ்சை டெல்டா விவசாயியோட குற்றச்சாட்டு. ராமநாதபுரம் மாவட்டத்தில் அரசு நெல் கொள்முதல் நிலையம் இல்லாததால் குறைந்த விலைக்கு நெல் மூட்டைகள் விற்கப்படுவதால் கொள்முதல் நிலையம் அமைக்க விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் பரமக்குடி, திருவாடனை, கமுதி, முதுகுளத்தூர், கடலாடி, ஆர்எஸ் மங்கலம், திருபுலானி உள்ளிட்ட பகுதிகளில் அறுவடை செய்த நெல்மணிகளை வாங்குவதற்கு அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் இல்லாததால் தனியாரிடம் குறைந்த விலைக்கு விற்கும் நிலைமை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் குறைஞ்ச வச்சு அது ஒரு மானாவாரி பகுதியான அந்த ஒரு விவசாயம், இந்த வருஷம் வந்து ஒரு 100,000 மேற்பட்ட விவசாயிகள் நெல் விவசாயம் பண்ணாங்க. ஆனால் சனவரியில் பெஞ்ச மழையால் விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஒரு பேரழிவு ஏற்படுத்தியது. இருந்தாலும் ஒரு பாதிக்கு பாதி அந்த மலையில் இந்த மேட்டு பகுதியில் கொஞ்சம் கொஞ்சம் அறுவடை செய்யக்கூடிய அந்த நெல்லை விற்கிறதுக்கு கூட இந்த மாவட்டத்தில் எந்த விதமான அரசாங்க ஒரு ஒழுங்குமுறை விற்பனை கூடவோ குடம்பலமாகவோ சோசி எதுலையுமே வாங்குறதுக்கு ஏற்பாடு கிடையாது. அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் 1 கிலோ நெல் 19.50 ரூபாய்க்கு வாங்கப்படும் நிலையில் தனியார் நிறுவனத்தில் 12.10 ரூபாய்க்கு வாங்குவதால் விவசாயிகளுக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. இதனால் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுத்து அரசு நேரடி நெல் கொள்முதல் அமைக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். பெய்த மழையினால ராமநாதபுரம் மாவட்டத்தில் நெல் பயிர் வந்து முக்காவாசி வந்து அழுகி போயிருச்சு. கொஞ்சம் கொஞ்சம் வந்து விளைஞ்ச நெல் பயிர் வந்து யாரும் சேமிக்க முடியாத நிலையில் இருக்காங்க விவசாயிகள். ஒரு அரசுக்கு வந்து நீண்ட நாள் கோரிக்கை இருக்குது, இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு நெல் கொள்முதல் நிலையம் வந்து அமைத்து விவசாயிகளுக்கு பெரிய உதவியாக இருக்கும். அது ரொம்ப நாள் கோரிக்கையாக இருக்குது. அரசு இந்த வருடத்தில் அமைக்கிறதுக்கு முன் வர வேண்டும். இது செஞ்சால் விவசாயிகளுக்கு வந்து பெரிய உதவியாக இருக்கும். இந்த விவசாயிகள் சார்பாக இதை கேட்டுக்கொள்கிறேன். இதுகுறித்து ராமநாதபுரம் மாவட்ட மண்டல மேலாளர் பாண்டியிடம் கேட்டபோது நெல் கொள்முதல் நிலையம் அமைப்பதற்கு இடம் தேர்வு செய்வதில் காலதாமதமாகிவிட்டதாகவும் 23 இடங்களில் கொள்முதல் நிலையங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தாலுகா சிலட்டூர் கிராமத்தில் முறையாக கட்டப்படாத மழையால் ஏரி நீர் வீணாவதாக அந்த பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். சிலட்டூர் கிராமத்தில் உள்ள பெரிய ஏரி, சிலட்டூர், கொல்லன் வயல், அழியாநிலை உள்ளிட்ட கிராமங்களுக்கு நீர் ஆதாரமாக உள்ளது. சமீபத்தில் பெய்த தொடர் மழையின் காரணமாக ஏரி நிரம்பியிருந்த நிலையில் ஏரியிலிருந்து வயலுக்கு திறந்துவிடப்படும் பெரிய மழையின் பக்கவாட்டு சுவரின் கீழ் தண்ணீர் கசிந்து வெளியேறியது.
அதிக அளவில் தண்ணீர் கசிந்ததால் சிலட்டூர் பஞ்சாயத்து சார்பாக கிராம மக்கள் சேர்ந்து 500 மணல் மூட்டைகளை மடையின் அடியில் அடுக்கினர். இதனை தாண்டியும் தற்போது வரை தண்ணீர் வெளியேறிக் கொண்டிருப்பதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். சமீபத்தில் கட்டப்பட்ட இந்த மடை தரமாக கட்டப்படாததால் மடையில் இருந்து தண்ணீர் வெளியேறிக் கொண்டிருப்பதாக அந்த பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் தகவல் தெரிவித்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். உடனடியாக மடையை சீரமைத்து ஏரியில் இருக்கின்ற தண்ணீரை பாதுகாக்க வேண்டும் என்று சிலட்டூர் பகுதி விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை வைக்கின்றனர். மன்னார் வளைகுடா பகுதியில் கடலில் உள்ள பவளப்பாறைகள் உள்ளிட்ட அரிய வகை கடல்வாழ் உயிரினங்களை கண்டு ரசிக்க தமிழக அரசு வனத்துறை சார்பில் ஏர்வாடியில் கண்ணாடி படகு சுற்றுலா சவாரி தொடங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் தென்கிழக்கே அமைந்துள்ள மன்னார் வளைகுடா பகுதி தேசிய பூங்காவாக அறிவிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. உலகிலேயே மிகவும் அரிய வகை கடல்வாழ் உயிரினங்களான முள்தோழிகள், சங்கு சிப்பிகள், கணுக்காளிகள், கண்களை கவரும் விதத்தில் வண்ண மீன்கள், கடல் அட்டைகள், கடல் பாம்புகள், கடல் ஆமைகள், பவளப்பாறைகள் என இங்கு மொத்தம் 4,223 கடல்வாழ் உயிரினங்கள் உள்ளன. கடலில் வாழும் அரிய வகை உயிரினங்களை பொதுமக்கள் கண்டு ரசிக்க ராமநாதபுரம் மாவட்ட வனத்துறையின் கீழ் இயங்கி வரும் மன்னார் வளைகுடா உயிர்கோள காப்பக அறக்கட்டளையின் சார்பில் கண்ணாடி படகு சவாரி தொடங்கப்பட்டுள்ளது. இந்த படகு மூலம் ஏர்வாடி அருகே உள்ள பிச்சை மூப்பன் வலசை கடற்கரை கிராமத்திலிருந்து அரை நாட்டிக்கல் தொலைவில் உள்ள மணல் திட்டுக்கு சுற்றுலா பயணிகள் சென்று வர முடியும். படகின் கீழ்ப்பகுதியில் பிரத்யேகமாக பொருத்தப்பட்டுள்ள கண்ணாடி வழியாக கடலில் உள்ள அரிய வகை கடல்வாழ் உயிரினங்களை கண்டு ரசிக்க முடியும். பிச்சை மூப்பன் வலசை கடற்கரையில் இருந்து சுற்றுலா பயணிகளுடன் புறப்படும் இந்த கண்ணாடி படகு கடலுக்கு நடுவில் உள்ள ஒரு மணல் திட்டுக்கு செல்கிறது. அங்கு சுற்றுலா பயணிகள் படகிலிருந்து இறக்கிவிடப்படுகின்றனர். சுற்றுலா பயணிகள் மணல் திட்டில் கரை ஒதுங்கி உள்ள பவளப்பாறைகளை கண்டு ரசிப்பதுடன் கடலில் இறங்கி மகிழ்கின்றனர். இந்த படகு சவாரிக்கு நபர் ஒன்றுக்கு 200 ரூபாய் கட்டணம் வசூல் செய்யப்படுகிறது. முதற்கட்டமாக 2 படகுகள் மட்டுமே இயக்கப்பட்டு வருகின்றன. தமிழ்நாட்டில் கண்ணாடி பொருத்திய படகு சவாரி தொடங்கியிருப்பது இதுவே முதன்முறை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஏர்வாடிக்கு எப்போ வருஷம் வருஷம் வருவோம். இந்த டைம் வரும்போது இந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணிக்காங்க கவர்மெண்ட் அப்படின்னு சொன்னாங்க. போட்டு ஜாயின் பண்ணி நம்ம பவளப்பாறை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போர்டு வந்து அங்கே பார்த்தோம். அது மூலமாக நாங்கள் இங்கே நேரில் வந்தோம். வந்தோன்னா இங்கே கரையிலேருந்து 1.5 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்குது அந்த ஏரியா. அந்த நியரஸ்ட் போய் போட நியரஸ்ட்டை போய் அங்கே இறங்கி ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு அப்புறம் கண்ணாடி போட் அங்கே இருந்தது. அதில் ஏறி அந்த கண்ணாடி மூலமாக நாங்கள் பவளப்பாறைகளை பார்த்தோம். இது வந்து நம்ம நான் சின்ன வயசில் இருக்கும்போது படித்ததோடு சரி ஒரு ஃபோட்டோ காப்பியாக தான் பார்த்துருக்கேன். நான் நேரில் இன்றைக்கி தான் பார்த்துருக்கேன். நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது குழந்தைங்க சில்ட்ரன்ஸ்லாம் வந்தாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல். இந்த வந்து நல்லா பார்க்காவாக டூரிஸ்ட் பிளேஸாக ஆறுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இதை வந்து நார்த் சைடில் தான் அந்தமானில் தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே நம்ம ஏரியாவில் இருக்கிறனால நம்ம பெருமைப்படுறேன். இது வந்து மேலும் நல்லா இதாகும். நிறைய மக்கள் இங்கே வரணும். வந்து இந்த மாதிரி இருக்கிற இடத்த வந்து யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். குழந்தைகளுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கிராமத்தில் திருவாரூர் மாவட்டம் கோட்டூர் அருகே இருள்நீக்கி கிராமத்தில் பயிர் காப்பீட்டு நிறுவன அதிகாரிகள், வேளாண் துறை மற்றும் கிராம நிர்வாக அலுவலர்கள் உள்ளிட்டோர் விளைநிலங்களில் பயிர் பாதிப்பு குறித்து கணக்கெடுப்பு நடத்தினர். அப்போது அங்கு வந்த தமிழக அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் கணக்கெடுப்பு பணிகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் பாதிக்கப்பட்டுள்ள பயிர்களை முழுமையாக கணக்கெடுக்காமல் அதிகாரிகள் ஏமாற்றி வருவதாக தெரிவித்தார். மேலும் அரசு பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு ஏற்கனவே 80% இழப்பீடு வழங்கியது போல் காப்பீட்டு நிறுவனங்கள் காப்பீட்டுத் தொகையை மீண்டும் வழங்க வேண்டும் என கூறினார். அனைத்து கிராமங்களிலேயும் காப்பீட்டு நிறுவனமும் வேளாண் துறையும் இணைந்து அறுவடை ஆய்வு செய்கிறார்கள். இந்த அறுவடை ஆய்வு அறிக்கையின் அடிப்படையில் 80% அழிந்திருக்கிற பயிர்களுக்கு நிவாரணம் கிடைக்காது. காப்பீட்டு நிறுவனத்திற்கு ஆதரவான வகையில் இந்த அறுவடை ஆய்வு அறிக்கை உள்ளதால் தமிழக அரசு ஏற்கனவே 80% அழிந்த நிலங்களுக்கு கொடுத்திருக்கிற அடிப்படையில் இழப்பீடை காப்பீட்டு நிறுவனம் வழங்குவதற்கு தமிழக முதலமைச்சர் உத்தரவாதம் அளிக்க வேண்டும். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே 15 கோடி மதிப்பிலான செல்போன் கொள்ளை சம்பவத்தில் மேலும் ஒருவரை மும்பை போலீசார் கைது செய்தனர்.
கடந்த வருடம் அக்டோபர் மாதம் ஸ்ரீபெரும்புதூரில் இருந்து மத்திய பிரதேசத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட செல்போன் லாரியை மடக்கி 15 கோடி ரூபாய் மதிப்பிலான செல்போன்களை வடமாநில கொள்ளையர்கள் கொள்ளையடித்து சென்றனர். இது தொடர்பாக சூளகிரி போலீசார் வழக்கு பதிவு செய்து 10 பேரை கைது செய்திருந்தனர். இந்நிலையில் முக்கிய குற்றவாளியான பரத் தேஜ்வானி, அவருடைய தந்தை வினோத் தேஜ்வானி என்பவரை போலீசார் கைது செய்தனர். பின்னர் அவரை சூளகிரி போலீசாரிடம் ஒப்படைத்தனர். நீதிபதி விசாரணைக்கு பின் 15 நாள் காவலில் வைக்க உத்தரவிட்டதை அடுத்து ஒசூர் கிளை சிறைச்சாலையில் அடைத்தனர். இந்தியா, பிரான்ஸ், யுஎஸ்ஏ, சீனா. பவுடர் போடதா தெரியும், ஆனா அது எந்த நாடுன்னு தெரியலையே. வேற அமெரிக்கா, மலேசியா, சிங்கப்பூர். சிங்கப்பூர் தான், ஏன்னா செண்டுக்கு ஃபேமஸ் ஆன ஊர்ல. நார்வே, சைனீஸ், ரோமன்ஸ், பர்மா. அந்த நாடாலும் நாளை ஒன்று. ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, சிங்கப்பூர், மலேசியா, இந்தியா, அமெரிக்கா, பாரிஸ். இத்தாலி, இத்தாலி. கன்னியாகுமரியில் மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனை செய்த இளைஞரை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். நாகர்கோவிலை அடுத்த சரக்கல்விளை பகுதியில் கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு கோட்டார் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது போலீசை கண்டதும் இளைஞர் ஒருவர் தப்பி ஓட முயன்றுள்ளார். அவரை பிடித்து விசாரணை நடத்தியதில் அவர் பெயர் உதயராஜ் என்பதும் அப்பகுதியில் மாணவர்களுக்கு கஞ்சா சப்ளை செய்ததும் தெரியவந்ததும். இதையடுத்து அவரை கைது செய்து 35 கஞ்சா பொட்டலங்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கச்சிராயப்பாளையம் சாலையில் உள்ள அரசு மருத்துவமனை முன் உள்ள கடைகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். உணவு பாதுகாப்பு அலுவலர், நகராட்சித்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது கடைகளில் காலாவதியான குளிர்பானங்கள், உணவு பொட்டலங்கள் ஆகியவற்றை கண்டறிந்து பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து கடைகளில் பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பொருட்களை கைப்பற்றி தேநீர் கடைகளில் பயன்படுத்தப்படும் டீ தூள்கள் குறித்தும் ஆய்வு மேற்கொண்டனர். இந்த சோதனையில் சுமார் 30 லிட்டர் மதிப்பிலான குளிர்பானங்கள் கொட்டி அளிக்கப்பட்டன. பாசனத்துக்கு தண்ணீர் திறந்துவிடக் கோரி குளித்தலை பெரிய பாலத்தில் உள்ள பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் விவசாயிகளின் உள்ளிருப்பு போராட்டம் நடைபெற்றது. கரூர் மாவட்டம் குளித்தலையில் சுமார் 10,000 மேற்பட்ட ஏக்கரில் பயிரிடப்பட்ட நெல், வாழைப்பயிர்கள் தண்ணீர் இல்லாததால் வறண்டு அழிந்துவிடும் நிலையில் உள்ளன. இதனால் வாய்க்கால்களில் உடனடியாக தண்ணீர் திறக்க வலியுறுத்தி விவசாய சங்கத்தினர் குளித்தலை பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் போராட்டம் நடத்தினர். அவர்களிடம் காவல்துறையினர் மற்றும் வட்டாட்சியர் முரளிதரன், பொதுப்பணித்துறை உதவி செயற்பொறியாளர் வெங்கடேஷ் ஆகியோர் விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி தென்கரை கால்வாயில் ஒரு வாரத்திற்கு தண்ணீர் திறந்துவிடப்படும் என உறுதியளித்தனர். திருமயம் புனித அடைக்கல அன்னை ஆலயத்தில் செபஸ்தியார் திருவிழாவை முன்னிட்டு தேர்பவனி நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் புனித அடைக்கல அன்னை ஆலயத்தில் செபஸ்தியார் திருவிழாவை முன்னிட்டு தேர்பவனி நடைபெற்றது. தேர் திருவிழா வருடந்தோறும் சிறப்பாக நடைபெறும். அதேபோல் இந்த வருட திருவிழாவிற்கு பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மாலை சிறப்பு திருப்பலி கூட்டம் நடைபெற்றது. அதன் பின்னர் செபஸ்தியார் சிலை அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் வைத்து தேரோட்டம் நடைபெற்றது. மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக அனைத்து மதத்தினரும் இந்த தேர் திருவிழாவில் கலந்து கொண்டனர். தேர் கோவில் ராமாயண மடம் மற்றும் சந்தைப்பேட்டையில் உள்ள முக்கிய வீதிகளின் வழியாக தேர் பவனி நடைபெற்றது. பின்னர் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. பிப்ரவரி மாதம் காதலர் தினத்தை முன்னிட்டு அதிக அளவில் ரோஜா பூக்கள் ஏற்றுமதியாகும் நிலையில் இந்த வருடம் 80% மேல் பூக்களின் ஏற்றுமதி குறைந்துள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பகுதி ரோஜா மலர் உற்பத்திக்கு பிரசித்தி பெற்ற பகுதியாகும். இங்கு ரோஜா உற்பத்திக்கு ஏற்ற வகையில் நல்ல சீதோஷ்ண நிலை நிலவுகிறது.
ஓசூர், பேரிகை, பாகலூர், கெலமங்கலம், தள்ளி ஆகிய பகுதிகளில் 1500 ஏக்கர் நிலப்பரப்பில் ரோஜா மலர்கள் விளைவிக்கப்படுகின்றன. தமிழகத்தின் மொத்த உற்பத்தியில் இப்பகுதியில் மட்டுமே 50% ரோஜா மலர்கள் விளைவிக்கப்பட்டு வருகின்றன. ரோஜா சாகுபடியாளர்கள் பல லட்சம் செலவில் பசுமை குடில்கள் அமைத்து ரோஜா மலர்களை உற்பத்தி செய்து வருகின்றனர். 60 லட்சம் மலைக்கு மலர்கள் ஏற்றுமதி ஆச்சு. ஆனால் இந்த வருஷம் வந்து 10-12 லட்சம் ஏற்றுமதி ஆகிறது ரொம்ப கேள்விக்குறியாக தான் இருக்குது. முக்கியமாக காரணம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளைட் சார்ஜஸ் ஏற்றுமதி இல்லாமல் மேலே நடக்கிற கொரோனாவோட தாக்கத்துக்கு பயந்து இம்போர்ட் பண்ண மாட்டேன்றாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இதுக்கு வந்து மத்திய மாநில அரசுகள் வந்து கொரோனா ஃப்ரீ ரோஸ் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சர்டிஃபிகேட் பண்ணி எங்களுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுக்கு ஊக்குவிச்சா மட்டும்தான் இந்த கால தினம் அதை கடுத்து தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள் மதர்ஸ் டே, உமன்ஸ் டே போன்ற நாட்கள்லையும் எங்களால் வந்து ஏற்றுமதியை தொடர முடியும். நேரடியாகவும் மறைமுகமாகவும் 2 லட்சம் பேர் இத்தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பகுதியில் தாஜ்மஹால், டிராபிக்கல், அமேசான் உள்ளிட்ட 30 வகையான ரோஜா மலர்கள் விளைவிக்கப்பட்டு வருகின்றன. ஆண்டுதோறும் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு ரோஜா மலர்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும். இருப்பினும் காதலர் தின கொண்டாட்டத்திற்கு அதிக அளவில் ரோஜா மலர்கள் ஏற்றுமதி செய்யப்படுவது வழக்கம். ரோஜாவில் வந்து பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால், கார்வைட், பிங்க், நோப்ளஸ் அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்கோம். அதில் காதலர் தினத்துக்கு தாஜ்மஹால் தான் நிறைய போகும், ரெட் கலர். இப்போ பார்த்தீங்கன்னா உற்பத்தி பண்ணி வச்சுருக்கோம், ஆனால் அதுக்கான விலை கிடைக்கல. அதே மாதிரி வாங்குறவங்களும் கொஞ்சம் யோசிக்கிறாங்க, என்னன்னா இந்த கொரோனா தாக்கத்தினால தான். இதுக்கு அரசு ஏதாவது உதவி பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்நிலையில் கடந்த ஆண்டு கொரோனா ஊரடங்கு காரணமாக விற்பனை பாதிக்கப்பட்டதால் சாகுபடியை விவசாயிகள் நிறுத்தினர். தற்போது மெல்ல மெல்ல ரோஜா சாகுபடி மீண்டும் தொடங்கியுள்ளது. காதலர் தினத்தை முன்னிட்டு சிங்கப்பூர், மலேசியா, ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் ஐரோப்பியா உள்ளிட்ட நாடுகளுக்கு லட்சக்கணக்கான ரோஜா மலர்களை ஏற்றுமதி செய்வது வழக்கம். ஆனால் கொரோனா தொற்று முடிவுக்கு வராததால் ஆர்டர் கிடைக்காமல் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். சரக்கு விமான போக்குவரத்து குறைந்த அளவு இயக்கப்படுவதாலும் விமான கட்டணம் அதிகரித்துள்ளதாலும் ஏற்றுமதி செய்வதில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. 20% மட்டுமே இந்த ஆண்டு ஏற்றுமதி ஆகியுள்ள நிலையில் மீதமுள்ள 80% பூக்கள் ஏற்றுமதி செய்ய முடியாமல் உள்ளூர் சந்தையிலும் விற்க முடியாமல் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் ரோஜா விவசாயிகள். எனவே மத்திய மாநில அரசுகள் ரோஜா விவசாயிகளின் நலனை கருதி மற்ற விவசாயிகளின் கடன்களை தள்ளுபடி செய்தது போல ரோஜா விவசாயிகளின் கடன்களையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கொடைக்கானல் அருகே வில்பட்டி ஊராட்சி பரப்பர்கொடை உட்கடை கிராமத்திற்கு சாலை வசதி அமைத்து தரவில்லை எனில் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கிராமத்து மக்கள் தெரிவித்துள்ளனர். கொடைக்கானல் வில்பட்டி ஊராட்சி பகுதியில் உட்கடை கிராமம் உள்ளது. 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்ந்து வரும் இக்கிராமத்திற்கு சாலை வசதி இல்லாததால் விவசாய பொருட்களை தலை சுமையாகவும் குதிரை மூலமாகவும் கொண்டு வருகின்றனர். இக்கிராமத்தில் உடல்நிலை சரியில்லாதவர்களையும் இறந்தவர்களையும் டோலி கட்டி தூக்கி 2 கிலோமீட்டர் தூரம் நடந்தே சென்று சாலைக்கு செல்லும் அவல நிலை பல ஆண்டுகளாக இருந்து வருகிறது. இக்கிராமத்திற்கு தேர்தலுக்கு முன்னர் சாலை அமைக்கவில்லை என்றால் வரும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக உட்கடை கிராம மக்கள் அறிவித்துள்ளனர். கள்ளக்குறிச்சியில் காவல்துறையினர் ஒருதலைப்பட்சமாக செயல்படுவதாக கூறி பொதுமக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரோடமாமுதுரை கிராமத்தைச் சேர்ந்த புஷ்பராஜ் என்பவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த அறிவு என்பவருக்கும் இடம் தொடர்பாக முன்விரோதம் இருந்து வந்துள்ளது. இது தொடர்பாக இரு தரப்பினரும் கள்ளக்குறிச்சி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இந்நிலையில் அறிவு தரப்பைச் சேர்ந்த சிலர் தாக்கியதில் புஷ்பராஜ் காயமடைந்துள்ளார். இதையடுத்து புஷ்பராஜ் தரப்பைச் சேர்ந்த சிலர் அறிவின் வீட்டிற்கு சென்று மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் அறிவின் வீட்டிற்கு பாதுகாப்புக்காக வந்துள்ளனர். ஆனால் காவல்துறையினர் ஒருதலைப்பட்சமாக செயல்படுவதாக கூறி புஷ்பராஜ் தரப்பினர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த கள்ளக்குறிச்சி இன்ஸ்பெக்டர் ராஜதாமரை பாண்டியன் மறியலில் ஈடுபட்டவர்களை சமாதானப்படுத்தினார். பின்னர் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுப்பதாக கூறியதைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. புதுக்கோட்டை அருகே உள்ள வடவாளம் ஊராட்சியின் முன்னாள் தலைவர் ஞானப்பிரகாசம் என்பவரை கடந்த 4ஆம் தேதி இரவு அடையாளம் தெரியாத நபர்கள் சிலர் அரிவாளால் வெட்டியுள்ளனர். பலத்து காயமடைந்த அவர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இதற்கிடையே வடவாளம் கிராம நிர்வாக அலுவலராக பணியாற்றி வந்த அம்பிகா என்பவர் பொதுமக்களிடம் லஞ்சம் வாங்கி வந்ததாகவும் இதனை தட்டி கேட்டதனால் அவரது ஆதரவாளர்கள் ஞானப்பிரகாசத்தை அரிவாளால் வெட்டியதாகவும் தெரியவந்தது.
இதையடுத்து அக்கிராம பொதுமக்கள் 500க்கும் மேற்பட்டோர் கடந்த 5ஆம் தேதி புதுக்கோட்டை தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலையில் இச்சடி என்ற இடத்தில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் 2 மணி நேரத்திற்கும் மேல் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் அங்கு வந்த போலீசார் மற்றும் புதுக்கோட்டை வட்டாட்சியர் முருகப்பன் சம்பந்தப்பட்ட விஓஓ மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுப்பதாக வாக்குறுதி அளித்ததையடுத்து அப்பகுதி மக்கள் போராட்டத்தை கைவிட்டனர். இந்நிலையில் அம்பிகாவை கந்தர்வக்கோட்டை அருகே உள்ள கோமாபுரம் கிராம நிர்வாக அலுவலராக பணிமாற்றம் செய்து புதுக்கோட்டை கோட்டாட்சியர் தண்டாயுதபாணி உத்தரவு பிறப்பித்துள்ளார். கேரள வனப்பகுதிக்குள் புகுந்த சங்கர் யானையை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கும் முயற்சி 4வது நாளாக தோல்வியடைந்தது. நீலகிரி மாவட்டம் சேரம்பாடி மற்றும் கொல்லப்பள்ளி பகுதிகள் கடந்த டிசம்பர் மாதம் 3 பேரை கொன்ற சங்கர் யானை டிசம்பர் 17ஆம் தேதி யானை கேரள வனப்பகுதிக்குள் தப்பியது. இந்த நிலையில் இம்மாதம் 3ஆம் தேதி மீண்டும் சேரம்பாடி வனப்பகுதிக்கு சங்கர் யானை திரும்பியது. யானைக்கு 2வது முறையாக மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கும் பணி தொடங்கியது. ஆனால் கடந்த 4 நாட்களாக யானையை பிடிக்கும் பணி தோல்வியில் முடிந்தது. சங்கர் யானையுடன் இருந்த பெண் யானைகள் வனத்துறையினரை அருகே நெருங்க விடவில்லை. யானையை விரட்டி வந்து மயக்க ஊசி செலுத்த வன கால்நடை மருத்துவர் மேற்கொண்ட முயற்சி பலன் அளிக்கவில்லை. யானை அங்கிருந்து ஆக்ரோஷமாக ஓடி அருகில் உள்ள சிறிய வனப்பகுதிக்குள் சென்று பதுங்கியது. இருள் சூழ்ந்ததால் யானையை பிடிக்கும் பணி தடைபட்டுள்ளது. யானையை பிடிக்கும் முயற்சியில் ஏற்படும் தோல்வி குறித்து வன கால்நடை மருத்துவர் சுகுமாரன் கூறுகையில், இது வந்து இந்த இந்த இடத்துல பகுதியில் இருக்குது. வெட்டரி டீம் ஆனது வந்து இந்த யானையை முழுமையாக முழு முயற்சியோடு பிடிக்கிறதுக்காக நாங்கள் வந்து ஜெனியூனாக முயற்சி பண்ணுறோம். அது வந்து அந்த யானையுடைய பாதுகாப்பு முக்கியம், அப்புறம் இங்கே இருக்கிற பணியாளர் பாதுகாப்பு முக்கியம், அது டெரைனும் முக்கியம். வந்து அது டாட் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைத்தாலும் அது சரியான இடத்துல இருக்கணும். வந்து அது உருண்டு விழுந்துடக்கூடாது. அதனுடைய களிமணல் புதை மணல் இருக்குது, பக்கத்தில் நிறைய இருக்குது. ஆபத்தை கருதி அதையும் பார்த்துருக்கோம். பேர்ணாம்பட்டில் துப்பாக்கி வாள் கத்தியுடன் பிடிபட்ட இளைஞரிடம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். வேலூர் மாவட்டம் ஆம்பூர் சாலையில் மத்தூர் என்ற பகுதியில் கார் ஒன்று அடுத்தடுத்து சாலையோரம் இருந்த வாகனங்கள் மீது மோதி தாறுமாறாக ஓடியது. இதை அறிந்து அப்பகுதி மக்கள் காரை தடுத்து நிறுத்தி கார் ஓட்டுநரை தாக்கி பேர்ணாம்பட்டு காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். அப்போது அவரிடம் விசாரணை செய்த போலீசார் அவருடைய காரிலிருந்து 2 துப்பாக்கிகள், வாள் மற்றும் கத்தி, தமிழகம் மற்றும் கர்நாடகா பதிவு எண் கொண்ட 4 போலி நம்பர் பிளேட்டுகள், 5 செல்போன்கள், பாரதிய ஜனதா கட்சி கொடி உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்தனர். போலீசாரின் விசாரணையில் பிடிபட்டவர் பேர்ணாம்பட்டைச் சேர்ந்த அஜீஸ் என்பது தெரியவந்தது. தொடர்ந்து அவரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. முதல்வர் பழனிசாமி வேலூர், குடியாத்தம், கேவிக்குப்பம் ஆகிய பகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள வந்த நிலையில் கத்தி துப்பாக்கிகளுடன் இளைஞர் பிடிபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் தேர்தல் ஆணையம் சட்டமன்ற தேர்தல் தேதியை அறிவிக்காத நிலையில் காங்கிரஸ் திமுக இடையே கூட்டணி உறுதிப்படுத்தப்படாமல் உள்ளது. இந்நிலையில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் 2021ஆம் ஆண்டுக்கான முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் பாண்டியன் அறிவித்து அவருக்கு கைச்சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கமுதி, முதுகுளத்தூர், கடலாடி, சாயல்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் போஸ்டர்கள் ஒட்டியுள்ளனர். இது திமுகவினர் மத்தியில் குழப்பத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியைச் சேர்ந்த காய்கறி வியாபாரி பழனி, இவரது மகன் கோகுல் மது போதைக்கும் கஞ்சா புகைக்கும் பழக்கத்திற்கு அடிமையாகி வேலைக்கு செல்லாமல் ஊர் சுற்றி வந்துள்ளார். வீட்டிலிருந்து அடிக்கடி பணத்தை எடுத்து சென்று குடித்துவிட்டு வருவதை வழக்கமாக வைத்திருந்ததால் தந்தைக்கும் மகனுக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. இந்நிலையில் நேற்று நடைபெற்ற தகராறில் மகனை கத்தியால் குத்தியும் தலையில் கல்லை போட்டும் கொன்ற பழனி காவல் நிலையத்தில் சரணடைந்தார். புதுச்சேரி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள கைதிகள் சிலர் செல்போன் மூலம் தொழில் அதிபர்களை பணம் கேட்டு மிரட்டுவது, கொலை செய்தி திட்டங்கள் திட்டுவது போன்ற செயல்களில் ஈடுபடுவதாக புகார்கள் வந்தன. இதையடுத்து மத்திய சிறை கண்காணிப்பாளர் கோபிநாத் தலைமையில் சோதனை நடைபெற்றது. அப்போது நந்தகுமார் என்ற கைதி செல்போனில் பேசிக் கொண்டு இருந்துள்ளார். இதையடுத்து அவரிடம் செல்போனை பறிமுதல் செய்து அவர் இருக்கும் அறையை சோதனை செய்து பார்த்தபோது அங்கு மேலும் 2 செல்போன்கள், சார்ஜர் ஆகியவை இருந்தது தெரியவந்தது. அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் அவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தென்காசி மாவட்டம் தென்காசி மற்றும் மேலகரம் பகுதிகளில் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் பல்வேறு நிகழ்ச்சிகளை தனியார் கல்லூரி NCC மாணவர்கள் நடத்தி வருகின்றனர். தென்காசியில் உள்ள காந்தி சிலையை சுத்தப்படுத்திய மாணவர்கள் அப்பகுதியில் உள்ள நீர்நிலைகளில் காணப்படும் மக்கா குப்பைகளை சேகரித்து அப்புறப்படுத்தி சுத்தம் செய்தனர். மேலும் நெகிழிப் பொருட்களால் ஏற்படும் பாதிப்பு குறித்தும் தலைக்கவசத்தின் அவசியம் குறித்தும் விழிப்புணர்வு பேரணி நடத்தினர். இந்நிகழ்ச்சிகள் செந்தில் ஆண்டவர் பாலிடெக்னிக் கல்லூரியின் தேசிய மாணவர் படை அதிகாரி சந்தோஷ்குமார், சுரண்டை காமராஜர் அரசு கலைக்கல்லூரி விஜயலட்சுமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
தேசிய சாலை பாதுகாப்பு மாத விழாவையொட்டி புதுச்சேரியில் போக்குவரத்து காவல்துறை சார்பில் தலைக்கவசம் அணிவது, சாலை விதிகளை பின்பற்றுவது போன்ற விதிகளை வலியுறுத்தி துண்டு பிரசுரங்களை வழங்கி காவலர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மேலும் தலைக்கவசம் அணியாமல் வந்த வாகன ஓட்டிகள் தலைக்கவசம் அணிந்து வர வேண்டும் என்று அறிவுறுத்தினர். ஊத்துக்கோட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு கொரோனா தடுப்பூசி போடும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. அதன்படி வட்டாட்சியர் குமார் தடுப்பூசி போட்டுக் கொண்டார். மொத்தம் 147 பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ள நிலையில் அடுத்தடுத்த 4 நாட்களில் அனைவருக்கும் தடுப்பூசி போடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆவடி அருகே திருமுல்லை வாயில் பகுதியில் 14 வயது சிறுமி தாயுடன் வசித்து வருகிறார். இந்நிலையில் கடந்த 31 தேதி கடைக்கு சென்ற சிறுமி வீடு திரும்பவில்லை. இதனால் சிறுமியின் தாய் அளித்த புகாரை அடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். இதில் எர்ணாவூர் சுனாமி குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த சுபாஷ் என்பவர் சிறுமியை கடத்தி சென்று பாலியல் பலாத்காரம் செய்திருப்பது தெரியவந்தது. இதையடுத்து போலீசார் சுபாஷை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து அம்பத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பொன்னேரி கிளை சிறையில் அடைத்தனர். குமரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் புல்லானி வினை பகுதியைச் சேர்ந்த எட்வின் ஜோஸ் என்பவர் தொடர் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டு வந்துள்ளார். 40 மேற்பட்ட வழக்குகள் அவர் மீது நிலுவையில் உள்ள நிலையில் மாவட்ட ஆட்சியர் காவல் கண்காணிப்பாளரின் பரிந்துரையை ஏற்று எட்வின் ஜோஸ் மீது குண்டர் சட்ட வழக்கை பதிவு செய்ய உத்தரவு பிறப்பித்தார். அதன் அடிப்படையில் கொல்லம்போடு போலீசார் எட்வின் ஜோஸை குண்டர் சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைத்தனர். விழுப்புரம் அருகே தென்பெண்ணை ஆற்றில் சட்டவிரோதமாக மணல் கடத்திய 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். விழுப்புரம் அருகே உள்ள சித்தாத்தூர் தென்பெண்ணை ஆற்றில் அனுமதியின்றி சட்டவிரோதமாக மணல் கடத்தல் நடைபெற்று வருகிறது. அப்பகுதியில் இன்று அதிகாலையில் அதிரடிப்படையினர் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது மணல் கடத்தலில் ஈடுபட்ட அதே பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணன், வெங்கடேசன், கணேசன், ஐயனார் ஆகிய 4 பேரை கைது செய்து அவர்களிடமிருந்து டிராக்டர்கள், டிப்பர் லாரி, ஜேசிபி இயந்திரம் மற்றும் இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். பங்குச்சந்தையில் லாபம் ஈட்ட முடியாததால் மனமுடைந்த பங்கு வர்த்தக புரோக்கர் தற்கொலை செய்து கொண்டார். பொள்ளாச்சி அருகே உள்ள ஆச்சிப்பட்டியைச் சேர்ந்த அசோக்குமார் பங்கு வர்த்தக புரோக்கராக செயல்பட்டு வந்தார். பங்கு வர்த்தகத்தில் தொடர் சரிவு ஏற்பட்டதனால் தனது நிறுவனத்தில் முதலீடு செய்தவர்களுக்கு சரியான லாபம் ஈட்டித்தர அவரால் முடியவில்லை. இதனால் மனமுடைந்த அசோக்குமார் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாகையில் வேலி தகராறில் பக்கத்து வீட்டுக்காரரை அடித்துக் கொன்ற அழகர் என்பவரை போலீசார் தேடி வருகின்றனர். கக்கலாஞ்சேரி பட்டாணி தெருவைச் சேர்ந்த தியாகராஜனுக்கும் அதே தெருவைச் சேர்ந்த அழகர் என்பவருக்கும் அடிக்கடி வேலி தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் மீண்டும் தகராறு ஏற்பட அழகர் தியாகராஜன் மற்றும் அவரது மனைவியை கட்டையால் தாக்கியுள்ளார். இதில் பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த தியாகராஜன் உயிரிழந்தார். இதையடுத்து திட்டச்சேரி போலீசார் வழக்கு பதிவு செய்து அழகரை தேடி வருகின்றனர். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி வட்டாட்சியர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகள் 3 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதிகாரிகள் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தாத காரணத்தால் இரவிலும் வட்டாட்சியர் அலுவலகத்திலேயே தங்கி போராட்டத்தை தொடர்ந்தனர். இரண்டாயிரத்தி ஆண்டு வெளியான ஜல்லிக்கட்டு திரைப்படம் சினிமா ரசிகர்களின் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது. மாவோயிஸ்ட் என்ற சிறுகதையை அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்பட்ட இப்படம் ஆஸ்கர் விருதில் இந்தியா சார்பில் போட்டியிட தேர்வு செய்யப்பட்டது. சிறந்த வெளிநாட்டு திரைப்படம் என்ற பிரிவில் ஜல்லிக்கட்டு இடம்பெற்றிருந்தது. இந்நிலையில் ஆஸ்கர் விருதுக்கான இறுதிப்பட்டியலில் இடம்பெறும் படங்களின் பெயர்கள் அறிவிக்கப்பட்டது. அதில் ஜல்லிக்கட்டு படம் இடம்பெறவில்லை. இதனால் இந்திய சினிமா ரசிகர்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். கோவை சித்தாபுதூர் பகுதியில் உள்ள பாரதிய ஜனதா அலுவலகத்தில் அக்கட்சியின் முன்னாள் தேசிய செயலாளர் ஹெச் ராஜா செய்தியாளர்களிடம் பேசுகையில் வேளாண் திருத்த சட்டங்களால் பாதிப்பு ஏற்படும் என கற்பனையாக எண்ணிக்கொண்டு கொந்தளிப்பை ஏற்படுத்த முயல்வதாக தெரிவித்தார். மேலும் எந்த நியாயமும் இல்லாமல் விவசாயிகள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எனவும் உலக அரங்கில் இந்தியாவிற்கு அவப்பெயர் ஏற்படுத்த வேண்டும் என்ற தீய நோக்கத்துடன் எதிர்க்கட்சிகள் செயல்படுகின்றன எனவும் குற்றம் சாட்டினார்.